ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் முசா. இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஃப்ளோர் பிளானுங்க, அதாவது ஏற்றுமதி வியாபாரம் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேங்க, எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, பட் எனக்கு ஒரு சரியான கைடன்ஸ் எனக்கு கிடைக்கல, நிச்சயமாக இதை உங்களால் முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன், இதுக்காண்டி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், என்னென்னலாம் பேசிக் நீட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவிலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் அரிசி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து தேங்காய் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எல்லா பொருள்களையுமே நம்ம அப்படின்றத நம்ம வரிசை பிரகாரம் பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா இனிஷியலாக என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ஏற்றுமதி வியாபாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதோடைய சிறப்பு அப்படின்ற பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஏற்றுமதி வியாபாரத்தில் என்னென்னலாம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் ஒரு நான் ரெண்டு மூணு சொல்கிறேன். இன்க்ரீஸ் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டுங்க, அதாவது வந்து நம்ம இங்கே வந்து நம்ம லோக்கலில் விற்கிறதுக்காட்டிலும் எக்ஸ்போர்ட் அப்படின்ற போது அது டன் கணக்கில் கேட்பாங்க. இப்போ நம்ம இங்கே லோக்கலில் ஒரு டன்னு விற்கிறதுக்கே நமக்கு நாக்கு தள்ளிடும், ஆனால் எக்ஸ்போர்ட்டில் அப்படி கிடையாது. 50 டன் கொடு, 100 டன் கொடு, 1000 டன் கூட கேட்பாங்க. அதனால் வந்து ப்ராஃபிட்டும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டு அப்படின்ற விஷயம் நம்ம வந்து அதில் இருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ மார்க்கெட்டு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கும் அங்கே மார்க்கெட் வந்து நல்ல நிறைய இடத்துல தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இன்னும் வந்து ஏகப்பட்ட இன்றைக்கி வந்து ஜப்பான் பண்ணணும், நாளைக்கு அமெரிக்காவுக்கு பண்ணலாம், அமெரிக்காவுக்கு பண்ணலாம், லண்டனுக்கு பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக நியூ மார்க்கெட் க்ரியேட்டிவாக ஆகிட்டுருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இந்த ரெண்டு விஷயங்களும் வரும்போது இந்த சேல்ஸ் க்ரோவராக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரமும் அற்புதமாக வருது. இந்த விஷயங்களுக்காக தான் இந்த ஏற்றுமதி வியாபாரம் நம்மளால் நிறைய பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த பேசிக் நீடி திங்ஸை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர் வேர் ஹவுஸுங்க. அதாவது சில பேர் வந்து நீங்கள் வெளியிலேருந்து மாற்றி அங்கேயிருந்து அவங்க இடத்துலேருந்து நீங்கள் வந்து அதெல்லாம் பேக் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட பொருளை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் வந்து அதை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இடம் தேவைங்க. ஸோ இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை பொறுத்து அது 100 ஸ்கொயர், நீங்கள் வந்து 100 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட பண்ணலாம், இல்லை 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட பண்ணலாம், இல்லை 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கூட பண்ணலாம். அது உங்களுடைய விஷயத்தை பொறுத்து இடம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ இடத்தை பார்த்துட்டீங்க, நம்ம வந்து இது வந்து ஒரு கம்பெனி நேம் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ராஜா அப்படி இருக்காருன்னா ராஜா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்றத வச்சுக்கலாம், இல்லை என்ன நேம் இருக்குதோ அந்த கம்பெனி நேம் வச்சுக்கோங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் வச்சு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் வந்து பேன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் இடத்த பார்த்துட்டீங்க, இடத்துக்கு நான் அக்ரிமெண்ட்டு பில்டிங் ஓனர்கிட்ட போட்டீங்க, அதுக்கு உங்கள் டாக்குமெண்ட் தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கம்பெனி நேம்லேயே டாக்குமெண்ட் தருவாங்க, நீங்கள் பத்திரம் அடிக்கும் போது டாக்குமெண்ட் வேணும், அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணி முடிச்சு நமக்கு பேன் கார்டு வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்ணணுங்க. கண்டிப்பாக ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜிஎஸ்டிக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க பக்காவாக உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுத்து கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நம்ம நண்பர்கள் இருக்காங்க, எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஒரு வெப்சைட் நம்ம வந்து நமக்குன்னு இந்த மாதிரி பார்த்திங்க சொன்னால், இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா பிஜி சாஃப்ட்வேர்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க, அந்த வெப்சைட்டு நம்ம தேங்காய் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் தேங்காய் நல்லா படம் போட்டு அலங்காரம் படம் போட்டு வெப்சைட் போட்டு பக்காவாக ஒரு வெப்சைட் அப்படின்றத க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட்டு தான் நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத, நம்ம குவாலிட்டி என்ன இருக்குது எல்லாமேன்றது நமக்கு தெரியுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேங்க் கரண்ட் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டில் எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோடு எடுக்கணுங்க. ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள், நம்மளும் எடுத்துற சொல்லுவோம். ஸோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கோட் நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, கோட் எடுத்தால பிறகு இப்போ தான் நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அதாவது A to Z நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் காய்கறி பழங்கள் பூ விளக்குமாறு
இந்த மாதிரியான தென்னை, அதாவது தென்னை கோகோனட் பேஸ்டான இந்த ப்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை, கப்ஸு, காயின் கப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ விவசாய பொருட்கள் அப்ளை பண்ணலாம், நீங்கள் பேக்கடு ஃபுட் ஐட்டம் அப்ளை பண்ணலாம், மீட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இப்படி என்ன மெட்டீரியல் அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படிலாம் என்னால் 10 மெட்டீரியல் பண்ண முடியும்னாலும் நீங்கள் 10 மெட்டீரியல் பண்ணலாம், இல்லை என்னால் 100 மெட்டீரியல் நீங்கள் பண்ணோம்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் வச்சுக்கணும். சரி, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டில் ரெண்டு விதமான எக்ஸ்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பை சி, நீங்கள் வந்து கப்பலில் வந்து இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸோட அட்டாச்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து கப்பலில் நீங்கள் அனுப்புவீங்க, அந்த மாதிரி குவான்டிட்டி இருக்குது. ரெண்டாவது வந்து ஏர்கிராஃப்டில் கார்கோலாம் அனுப்புவீங்க. ஸோ மினிமம் குவாலிட்டி அனுப்பலாம், மேக்ஸிமம் குவாலிட்டி அனுப்பலாம், புரியுதா உங்களுக்கு? அது எஃப்சிஎல்னு சொல்லுவாங்க, பிசிஎல்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி கண்டெய்னர் லோடடு, இல்லாட்டி பார்ட்லி கண்டெய்னர் லோடு, இதெல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் எங்கேயும் அட்டாச் பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விஷயமே தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கப்பல் மூலமா நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, அப்படிலாம் நான் கொஞ்சமாக நான் வந்து ஏர்கிராஃப்டில் ஏர்கார்கோவில் நான் பண்ண போகிறேன்ன்றதை நீங்கள் உங்களுடைய முடிவு தான் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்துக்கணும், அதாவது பட்ஜெட் அண்ட் ப்ராஜெக்ட்டு. சில பட்ஜெட் அண்ட் ப்ராடக்ட்ஸுங்க, உங்கள்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதை தான் நீங்கள் பண்ண முடியும். என்கிட்ட வந்து ஒரு 50,000 ரூபா இருக்குன்னா அதுக்குள்ளே தான் நான் வந்து பண்ண முடியும். 50,000 ரூபா வச்சுக்கிட்டு 5 கோடி ரூபாய்க்கு பண்ண முடியாது. 5 கோடி ரூபாக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பிடிக்கிறத தேர்ந்தெடுத்துக்கலாம். இது அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் ட்ரேட் போர்ட்டல் இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்கள், இந்தியாவில் என்னென்ன ட்ரேடாக அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அதில் எல்லா விதமான இதுவுமே இருக்குது. அது ரெண்டாவது, அடுத்தடுத்து இதுக்குன்னே நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ இதில் நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆமாம், அதாவது அடுத்த நம்ம கம்பெனிலேருந்து நம்ம பார்ப்போம் ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, அந்த போர்ட்டலில் யார் யாரெல்லாம் இந்தியாவில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கோ ஃபோர் வேர்ல்ட் பிஸ்னஸ் அதிலெலாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்பானுங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறன்றது நம்ம அடுத்தடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அப்படி இல்லை என்னால் பெரிய லெவலில் நான் பண்ணலை, நான் வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு அவங்க கேட்குறப்ப நான் வந்து நான் மினிமமான நான் குவான்டிட்டி பண்ணுறேன்னா அமேசான் செல்லலாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செல்லிங் இது இருக்குது. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ வந்து அமேசான் செல்லில் ஒரு பொருளை நீங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் வைக்க முடியும், ஒரு பொருளை நீங்கள் உலகம் எங்கே வேணாலும் அனுப்பலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அமேசான் அந்த மாதிரியான ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் அமேசான் இருக்குது, வால்மார்ட் இருக்குது, இந்த மாதிரியான போர்ட்டலில் நீங்கள் வந்து பதிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டு யாருக்கு தேவையோ அவங்க வாங்குவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எந்த கண்ட்ரிக்கெலாம் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க. அதான் நான் சொன்னேன், அக்ரி பேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸு, எது வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், சப்ளை பண்ணலாம், முடிவெடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் நம்ம வந்து தேங்காய் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, மாங்காய் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கோகோனட் ப்ரூம் விளக்கு மாதிரி எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்களை ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் மினிமமாக என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன பட்ஜெட்டில் பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம அனுப்பலாம், அதோடைய லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன, எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பையரை நம்ம தேர்றது அப்படின்ற விஷயங்களில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களுக்கும் ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் தோணுச்சு சொன்னால் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து வீடியோவாக போடுறதுக்கு நம்ம முயற்சிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணாமல் விட்டுறாதீங்க. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் சேரணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.